கருமிளகோட பயன்களை பத்தி தான் இந்த தொகுப்பு பத்து மிளகு இருந்தா பகைவன் வீட்லையும் சாப்பிடலாம்னு நம்பிக்கையோட சொல்லும் அளவுக்கு மகத்துவம் கொண்டதுதான் இந்த மிளகு இதுல வெள்ளை மிளகு கருமிளகுன்னு இரண்டு வகைகள் இருக்கு இதுல நம்ம அதிகம் பயன்படுத்துறது கருமிளகு தாங்க கருமிளகோட சில பயன்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க கருமிளகோட நெய் சேர்த்து சாப்பிடும்போது இது பசியின் மே நீக்கி பசியை தூண்டுது இது உமிழ்நீரை சுரக்க செய்யறதால உணவின் சுவை உணர்வுகளை அதிகப்படுத்துது இதனால் எல்லாவித ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றில் ஏற்படுற தொற்றுகளுக்கும் நல்ல மருந்தாக இருக்குது இது ஜீரண சக்தியை அதிகரிக்குது கருமிளகில் இருக்கிற மைக்ரோபியல் கலவைகள் உணவை புதிதாக வச்சுக்கிறதுக்கு உதவுது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளை தவிர விட்டமின் ஏ சி கே போன்றவையும் நல்ல அளவில் இருக்குது இது ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுறதுக்கு உதவுறதோட அலர்ஜி மற்றும் கீழ்வாதத்தின் விளைவுகளுக்கு எதிர்ப்பொருளாகவும் செயல்படுது இது இருமல் சிகிச்சையில நல்ல சுவாசத்திற்கு உதவுது இருமல் சளி ஆஸ்துமா போன்ற சுவாச கோளாறுகளுக்கு மிளகு கஷாயம் மிக நல்ல மருந்தா அமையும் நுரையீரல் மற்றும் செரிமான மண்டல உறுப்புகளோட செயல்திறனை கூட்டும் பங்கு மிளகுக்கு இருக்கு ஆஸ்துமாவால அவதிப்படுறவங்க தினமும் ஐந்து மிளகு சாப்பிட்டு வரது நல்லது கருமிளகு போட்டு டீ குடிக்கிறது தொண்டை வலியை குறைக்கும் ஒரு கப் வெந்நீரில் இரண்டு டேபிள் ஸ்பூன் தேன் சிறிதளவு கருமிளகு சேர்த்து அதை அப்படியே மூடி வச்சுக்கணும் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு அதை எடுத்து குடிக்கலாம் மிளகு தூளோட தேன் அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டு வந்தா இருமல் உடனே நிற்கும் பத்து துளசி இலைகளோட ஐந்து மிளகு இருநூறு மில்லி லிட்டர் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தா நெஞ்சு சளி கட்டுறது நீங்கும் மிளகு பொடி செஞ்சு ஐந்து கிராம் அளவு எடுத்து ஒரு கப் மோர்ல கலந்து குடிச்சா வயிற்று பொறுமல் தொற்று அஜீரணம் குறையும் கல்லீரல் குடல் போன்ற உறுப்புகள் நன்றாக இயங்கும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்க தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி